ஹாய், வெல்கம் டு குக் வித் சார். வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து தினை அரிசியில் ரெண்டு டிஷ் நான் செஞ்சு காட்ட போகிறேங்க. அந்த தினை அரிசியை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்ப்போம். இது வந்து நார்ச்சத்து நிறைந்ததுங்க, நிறைய விட்டமின்ஸ் நிறைந்தது. அடுத்தது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும், மன அழுத்தத்தை போக்கும், எலும்புகள் வலுவடையும், புரதச்சத்து நிறைந்தது, பார்வை தெளிவடையும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், ஆண்மை குறைபாடை சரி செய்யும், உடல் எடையை அதிகரிக்காமல் பாதுகாக்கும், இதயத்திற்கு போகும் இரத்த நாளங்களை இது சரி செய்யுங்க. இப்படி நிறைய பயன்கள் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டேன். அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம நெய் விட்டுக்கிடலாம். நெய் விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. நட்ஸு உங்களுக்கு தேவையான நட்ஸ்லாம் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு வறுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம கிஸ்மிஸ் பழமும் போட்டுக்கிடுவோம். காஞ்ச கருப்பு காஞ்ச திராட்சை, அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடலுக்கு. அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே எல்லா டிஷ்லேயுமே நான் போடுவேன், அது மாதிரியே இப்பயும் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நான் அதை வந்து ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே நெய்யிலேயே வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். இப்போ தினை அரிசியை வந்து நான் ஒரு அரைக்கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து வறுத்துக்கிடணுங்க. அரைக்கப் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து அவ்வளவு சத்துக்கள் நிறையா இருக்குது. இது உடம்பில் வந்து நல்லா வலுவை கொடுக்கும். இந்த தினை அரிசி B1 சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்துக்கு அதாவது இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்கள் வந்து தசைகளை வந்து நல்லா வலுப்படுத்துங்க. இப்போ வந்து அதே அரைக்கப்புக்கு வந்து நம்ம பாசி பருப்பு எடுத்துக்கிடுவோம். பாசி பருப்பு அதே அரைக்கப்பு, அரைக்கப்பு தினை அரிசி எடுத்தோம்னா அரைக்கப்பு பாசி பருப்பு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. அவ்வளவு சத்துக்கள் நிறைந்தது இது. இப்போ வந்து அதையும் போட்டு நம்ம நெய்யில் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இது வந்து கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. ரொம்ப கொலஸ்ட்ராலே கிடையாது இது. ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடலுக்கு. இப்போ நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் அதே மாதிரியே நம்ம தண்ணி விட்டுக்கிடுவோம். நம்ம இப்போ ரெண்டுமே அரை ஒரு கப்பு போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம 3.5 கப்பு வரைக்கும் தண்ணி விடணுங்க. 3.5 கப்பு வரைக்கும் தண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா மலச்சிக்கலை போக்குங்க. இது வந்து அவ்வளவு நார்ச்சத்து இருக்குது, புரோட்டீன் நிறைந்தது இது. ஓகே, இப்போ வந்து குக்கரை மூடிட்டு வேக வச்சுட்டேங்க. வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா. நல்லா வந்து நம்ம கரண்டியை வச்சே நல்லா மசிச்சுக்கிடுவோம் இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வெல்லம். நான் நாட்டு சக்கரை வெல்லம் ரெண்டையுமே கலந்து வச்சுருக்கேங்க. நாட்டு சக்கரை வெல்லம் ரெண்டையும் கலந்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம அப்படியே உள்ளே போட்டுவோம். இப்போ எல்லாமே ஆர்கானிக்காக வர்றதுனால கல் மண் தூசி எதுவுமே இருக்காது. இப்போ வந்து ஒரு கப் தண்ணி விட்டுக்கிடுவோம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இதாகி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து ஏலக்காய் பொடியை போட்டிருக்கேன் நான். ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா கிளறி எடுத்துருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், பாதாம் பருப்பு எல்லாத்தையுமே போட்டுக்கிடலாம். உங்களுக்கு இஷ்டமானது என்ன பருப்புனாலும் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக அப்படியே விட்டுருவோம். நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்து ரெடி ஆயிருச்சு. தினை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸிங்க. நினச்ச உடனே நீங்கள் எடுத்து டக்குன்னு செஞ்சிடலாம். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிருங்க. சூடான தினை பாயாசம் ரெடி. இது வந்து ஞாபக மறதியை கூட சரி பண்ணுங்க. அல்சைமருங்கிற நோயை கூட குணப்படுத்திடுதான் இந்த தினை அரிசி. அதனால் தினை அரிசியை வாரம் 1 முறையாவது அல்லது 2 முறையாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. டெய்லியுமே எடுத்துக்கிடலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து
திணை அரிசி பொங்கல். திணை அரிசி காரப்பொங்கல் நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்து நான் ஊற வைக்க போகிறேன். பச்சரிசி ஒரு கப் எடுத்துட்டேன்னா அடுத்தது வந்து நம்ம பாசி பருப்பு அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. திணை அரிசி ஒரு கப். ஓகே, இப்போ நான் மூணையுமே போட்டுட்டேன். எல்லாமே ஒரு ஒரு கப்பு போட்டிருக்கேங்க. இதை வந்து தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருவோம். ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம ஊற விட்டுருவோம். அடுத்தது குக்கரில் நெய் விட்டுருக்கேன் நான். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் விட்டுக்கோங்க. நெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அப்புறம் ஆயில் ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கிடலாம். அப்புறம் மிளகு சீரகம் உள்ளே போட்டுக்கோங்க. மிளகு பொடி போடுவேங்க. அந்த மிளகு பொடி போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி பருப்பு போடணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு ரொம்ப நல்லது, போடலாம். அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம். வாசனை அப்படியே கம 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 கமன்னு வருதுங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம அளவு எடுத்து கப்பு தண்ணி எடுத்து ஊற்றிடணும். ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப் பச்சரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி நான் வைப்பேன். நீங்கள் அதே மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் பொங்கல் வைக்கிற அதே அளவுக்கே எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கூட வச்சுக்கிடணும். திணை அரிசி அப்படிங்கிறதுனால நல்லா வேக வச்சிடணும். இப்போ அடுத்தது உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து நான் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து குக்கரை மூடி போட்டுட்டு அப்படியே விசில் அடிக்கட்டும். ஒரு அது வெந்துக்கிட்டு இருக்கட்டுங்க. அடுத்தது நான் சட்னி பண்ணிடலான்னு பார்க்குறேன். இதுக்கு வந்து தேவையானதை எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய், தேங்காய் சட்னி தாங்க இது பண்ணுறேன் நான். புளி போட்டு பண்ணுறேன் இன்றைக்கி. அதே மாதிரி காஞ்ச மிளகாய், புளி, பொட்டுக்கடலை, தேங்காய், அவ்வளோதான். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் நான். இப்போ அடுத்தது குக்கரில் சாதம் வெந்துருச்சான்னு பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. திணை பொங்கல், திணை காரப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா குழைவாக வெந்திருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இப்போ திணை அரிசி காரப்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாரத்தில் 2 முறை இந்த திணை அரிசியை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். பை.